வணக்கம் நண்பர்களே, பார்த்திங்கன்னா இப்போ சுகர் வந்து சல்பரிக் ஆசிட் வந்து விட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆசிட் விடலாம், கான்சன்ட்ரேஷன் சல்பரிக் ஆசிட் எங்கேயே ட்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ் ஆசிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாறுதுன்னு பாரு, ரியாக்ட் ஆகுது சல்பரிக் ஆசிட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாரு. நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் க்யூபு, அது மேலே விட்டு பார்த்தாச்சு சல்பரிக் ஆசிட் ஆகுதுன்னு. கன்சன்ட்ரேஷன் சல்பரிக் ஆசிட், சல்பரிக் ஆசிட் ரொம்ப டேஞ்சரு. கையில் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பாட்டில் இருந்தாலும் பிளாஸ்ட் ஆகும், டைலூட் பண்ணலை. அதுக்கான வாட்டர் பாத் வச்சு தான் பண்ணணும். பாருங்கள், உள்ளே வந்து அப்படியே வந்து பிளாக் அப்படியே சாம்பிளாக மாறுது. ஆனால் வந்து இது வந்து சுகர் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க, சொல்ல அப்படியே தானே அது மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வச்சுப்பாங்க அப்படி டிசால்வ் ஆகிடுச்சுப்பாங்க. வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.